பாலா நல்லா தான் ப்ரோ வந்தது. சதீஷ் பயங்கரமா பண்ணியிருக்காரு. நான் பைத்ரா ஃபேனு. பைத்ரா கோசம் தான் நான் படத்துக்கே வந்தேன். சாட்டிஸ்ஃபைடா தான் போறேன். நாய் வந்து பக்காவும் நடிச்சிருக்கு. ஹீரோனி இங்க பாருங்க ப்ரோ. நான் பைத்ரா ஃபேனு ப்ரோ. பைத்ரா கோசம் தான் நான் படத்துக்கே வந்தேன். நாய் வச்சு கதைத்துன்னு போயிடறான். வித்தியாசமா இருந்துச்சுனா நல்லா இருக்கான. 5 நிமிஷம் சென்டிமெண்ட் சீன் மட்டும் எனக்கு கொஞ்சம் லேகார மாதிரி இருந்துச்சு. கடைசி சீன் வந்து லேகார மாதிரி இருந்துச்சு. கிளைமேக்ஸும் தேட்டர் வந்து பாரு வந்துச்சு. நான் என்ன சொல்ல போகிறேன் தான் போலான்னு பார்த்தோம். அது எப்பவும் அழகு போல கதையா இருக்கும் பார்த்தோம். ஆனால் அது இது ஒருத்த தானா நல்லா இருக்கு படம். ஒன் டைம் பார்க்கலாம். நல்லா இருக்கு. காமெடியா இருக்கு. கவுண்டர்லாம் நல்லா தான் இருக்கு. வித்தியாசமாக பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் நாய் வந்து மனுஷனாக மாறுது. மனுஷன் நாயை மாறுது. இன்னும் கஷ்டப்படுறான் அப்படிப்பட்ட கதை நல்லாதான் கொடுத்த அதான் ப்ரோ ஒருத்தே. நம்ம எதுக்கு வரோம்? படத்துக்கு சாட்டிஸ்ஃபைடாக வந்துட்டு பார்த்துட்டு போனோம். இது சாட்டிஸ்ஃபைடு தான் ப்ரோ. எனக்கு பக்காவாக இருந்தது போனோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவ்வளோதான். காமெடி ஃபுல் காமெடியாக இருந்தது. ஒரு மாதிரி எந்த படத்துலேருந்து காப்பி அடிக்கிற மாதிரியும் இல்லை. ஒரு புது கான்செப்ட் அவ்வளோதான். சூப்பரான போனோம். இட்டு தான் எனக்கு அதே பிறகு இட்டு தான். ஆனால் கூட்டம் இல்லை. அது தெரிஞ்சதுக்கு எனக்கு வந்து தெரிலண்ணா சரியாக தெரில. நெகட்டிவ்னு எதுவுமே இல்லை. ஆனால் கிளைமேக்ஸ் கொஞ்சம் டல்லாக இருந்துச்சுன்னா லேக் ஆகுது. நல்லா நேரம் சொல்றேன். ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக போயிருக்காங்க. எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. சதீஷ் புதுசாக ஹீரோ பண்ணியிருக்காரு. ஓகே தானா? நல்லா பண்ணியிருக்காப்ல. டாக் மெயினாக நல்லா இருக்கு. ஆமாம் ஃபுல்லாக வராங்க. காமெடி பேஸில் தான் இருக்குது. பட் செப்பரேட்டாக அந்த மாதிரி லவ்பிளான சீன்ஸ் எதுவுமே கிடையாது.